हलो फ्रेंड्स एल्लार एप्पडी इरुक्कींगे इन्नैक्कु वंदु सिल्ली परोटा एप्पडी पण्णलाम्नु पार्ப்போம் अप्पो कॉर्नफ्लोर मावु वंदु 250 ग्राम सेर्त्तिरुक्केन उप्पु तेवैयान अलवु मिळगाय पोडि ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதாவது ஹோட்டல்ல வந்து செய்யும்போது வந்து அந்த கலர் படி வந்து போடுவாங்க நான் வந்து அது சேர்க்கல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது பிசைஞ்சு எடுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் நான் வந்து ஒரு 5 புரோட்டாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுக்கங்க நல்லா கலந்து விடணும் அப்புறம் சுட்ட புரோட்டா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சிங்கிள் சிங்கிளா குட்டி குட்டியா வெட்டி போடும்போது ரொம்ப வந்து போடும்போது ரொம்ப வேலை அதிகமா இருக்கறனால நான் அப்படி கட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் அத நீங்க செஞ்சுக்கலாம் சரிங்களா நான் பாருங்க ஒரு புரோட்டா கட் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாருங்க ஒரு புரோட்டா வந்து நாலா வெட்டி இருக்கேன் அப்போ எல்லாமே இதே மாதிரி வெட்டி வச்சிரறேன் இப்போ எல்லாம் இது வெட்டியாச்சு பாத்துங்க இந்த பரோட்டா வந்து லேசா இருக்குது சில பரோட்டா வந்து குண்டா இருக்கும் இது வந்து லேசா இருக்கு அதனால நான் டபுள் சைடா எடுத்து நான் வந்து சுட போறேன் எல்லாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு அப்போ ரெண்டு புரோட்டா சேத்தம்பரை தான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி மிதமான சூட்ல வெச்சு நீங்க எடுத்துக்கங்க சீக்கிரமா ஆயிரும் திருப்பி போட்டாச்சு நான் வந்து எடிட் பண்றது வந்து நான் பண்ணவே இல்ல ஏன்னா நீங்க வந்து எந்த கரெகட்டான பதத்துக்கு எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்க அந்த மாவு கலக்கி விட்டுக்கணும் இல்லனா கீழ வந்து நல்ல ஜாம் ஆயிரும் நல்லா நனைச்சு போட்டுங்க பாத்து போடுங்க எண்ணெயில போடும்போது நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாத்துங்க திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அந்த பக்கம் சுட்டு வந்தே எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் கூட வேண்டாம் வடிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாம் போட்டு எடுத்துறேன் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஹோட்டலுக்கு போவாமே நம்ம என்ன இதுல விஷயம்னா சொல்றேன் இப்போ நான் வந்து இது குட்டி குட்டியா வந்து வெட்டி போட்டதுல பாருங்க ரொம்ப கஷ்டம் பெனஞ்சு அதுல வந்து சிங்கிள் சிங்கிளா போட்டு எடுக்கணும் அது வந்து ரொம்ப வேலையாவும் அதனால தான் நான் அந்த மாதிரி உங்களுக்கு இது காமிக்கணும் கோசரம் தான் நான் இப்படி பண்ணி காமிச்சேன் இந்த நல்ல ஜாமான மாதிரி இருக்குது ரொம்ப ட்ரையா இருக்குது இதும் போட்டு எடுத்துறலாம் நீங்க ஒவ்வொரு தடவை போடும்போது அந்த மாவு கலக்கி விட்டுட்டு அப்புறமா தான் நீங்க அது அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா முக்கி எடுத்து போடணும் நீங்க நைட்டுக்கெல்லாம் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே ஹோட்டல்ல நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி இருக்கும் அத கூட டேஸ்டாவே இருக்கும் சில்லி புரோட்டா வந்து எந்த குழந்தைங்க பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாருங்க எடுத்துறலாம் நம்ம இதெல்லாம் எடுத்து மாத்திட்டு இப்போ எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு நம்ம அது கட் பண்ணது இப்போ இது கட் பண்ணி காமிக்கிற பாருங்க அப்படியே எல்லலமா கட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது ஈஸியா இருந்தா இத இந்த மாதிரி பண்ணிக்கங்க இல்ல சிங்கிள் சிங்கிளா போடுற மாதிரி இருந்தா சிங்கிள் சிங்கிளா போட்டுக்கங்க உங்க விருப்பம் எனக்கு இது தான் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வெச்சாச்சு
எல்லாம் மொத்தமாக அதே மாதிரி கட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியமில் வச்சுக்கோங்க. இது பச்சை வாசனை போன வரவு. ஒரு 200 கிராம் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்திக்கலாம். அது பாருங்கள், பெரிய வெங்காயம் நல்லா சிங்கிள் சிங்கிளாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது மல்லி இலை குடமிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம பரோட்டாவில் உப்பு இருக்குது, அந்த மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம். நம்ம இந்த வெங்காயத்துக்கு மிளகாய்க்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். குடமிளகாய் பிடிச்சிருந்தா உங்களுக்கு இன்னும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பிடிச்சிருந்தா உங்கள் இன்னும் கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து பண்ணும்போது நிறைய பண்ணுனா வந்து உங்களுக்கு வந்து அந்த தக்காளி சாக்ஸ் எல்லாம் உள்ளே இறங்காது. அதனால் ஒரு 2 பேர் அளவாக சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த சில்லி எல்லாம் போட்டு மொத்தமாக வச்சுட்டு அப்படி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குறுமிளகாய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பெப்பர் வேணுன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். தக்காளி சாக்ஸ் வந்து நான் வந்து 100 கிராம் சேர்த்திருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாதி போட்டிருக்கேன், மீதி வந்து அந்த சில்லி பரோட்டா போடும்போது போட்டுக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வேகக்கூடாது, அதே போல் மிளகாயும் நல்லா வெந்துடக்கூடாது, பாதி வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் அந்த சில்லியை பரோட்டாவை போட்டுக்கலாம். போடும்போது அந்த சாக்ஸு வந்து தக்காளி சாக்ஸ் வந்து நல்லா அந்த சில்லியில் வந்து நனைஞ்சிருக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கலர் பார்த்திங்களா, அந்த ஹோட்டல் கடை கலராக நம்மளுக்கு மாறிடும். நிறையா இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நிறைய நம்ம வந்து செய்யும்போது வந்து அந்த தக்காளி சாக்ஸு எல்லாத்துலேயும் நல்லா பிடிக்காது. இப்போ 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் இந்த தக்காளி சாக்ஸு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அதே கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஹோட்டல் எல்லாம் பார்த்திங்கன்னா சைட் ரிஸ்க் கிடையாது, இது மட்டும்தான் சாப்பிடு கொடுப்பாங்க. சில்லி பரோட்டா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இதில் நம்ம சைட் ரைஸ் இல்லாமல் சாப்பிட மாட்டோம்ல, அதனால் தக்காளி சாக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா தயிர் வெங்காயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.